ஏழு நாளைக்கு ஏழு விதமான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஏழு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே நீங்க குக் பண்ணணும்னு அவசியம் இல்லவே இல்லவே இல்லை. ஸோ இன்ஸ்டண்டா ரெடி ஆயிரும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குக் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா யார் யாரெல்லாம் பேச்சுலர், யார் யாரெல்லாம் பிஜில தங்கியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இந்த ஏழு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன் பை ஒன் உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்ணிட்டே வரேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். டே ஒன் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்ப்ரவுட்ஸில் செஞ்ச ஹை ப்ரோட்டீன் சாலட். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்பவே சிம்பிள், நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு, முளை கட்டின பச்சைப்பயிர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிரை எப்படி ரொம்ப ஈஸியாக முளை கட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். நீங்கள் பச்சைப்பயிரை எடுத்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற போடுங்க, தண்ணியில் ஊற போடுங்க. எட்டு மணி நேரம் கழிச்சிட்டு தண்ணியை ஃபுல்லுமே நிறுத்துருங்க. வெறும் பச்சைப்பயிரை மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் நட்டி அஞ்சு மணி நேரம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சைப்பயிர் எல்லாமே உங்களுக்கு நல்லா முளை கட்டியிருக்கும். நீங்கள் பொதுவாகவே ஸ்ப்ரவுட்ஸில் உங்களுக்கு சுண்டல் அதெல்லாம் உங்களுக்கு முளை கட்டி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பச்சைப்பயிர் முளை கட்டி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ரொம்ப ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்கு, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் அளவுக்கு பச்சைப்பயிர், முளை கட்டின பச்சைப்பயிரை நான் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பவுலுக்கு கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பவுல் பச்சைப்பயிர், முளை கட்டின பச்சைப்பயிருக்கு ஹாஃப் பவுல் துருவின கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து பொமோகிரானேட், ஒரு மதளம் பழத்தில் உங்களுக்கு எவ்வளோ முத்து வருதோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு மதளம் பழம் நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயில் நம்மளோட உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கும்போது நீங்கள் தேங்காயெலாம் எடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காது, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காயோட டேஸ்ட் யாருக்குமே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் தேங்காயில் நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்ப்ரவுட் சாலட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறோம். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் அது நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் கண்டிப்பாக தேங்காய் வந்து ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஃபேட் அப்படின்லாம் ஒதுக்காதீங்க, ஹெல்தி ஃபேட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்ஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சு அதை வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து லெமன், ஹாஃப் லெமனை வந்து மேலாப்பில் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ரவுட் சாலட் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெல்தியான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட், இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டே டூ பிரேக்ஃபாஸ்ட், பீட்ரூட் சாலட். சூப்பரான பீட்ரூட் சாலட் தான் வந்து பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது போக நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும், அது போக லிப்ஸ் நல்லா உங்களுக்கு பிங்கா வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட கலரை பாருங்க, ரொம்பவே செமையா சூப்பரா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பீட்ரூட் சாலட் நமக்காக அம்மா தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க, வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். பீட்ரூட்ல உள்ள தோலை ஃபுல்லா சீவி எடுத்திருக்கேன்ப்பா. சுடுதண்ணியை நல்லா அடுப்பில் கொதிக்க வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து இதில் வந்து போடுவோம். அஞ்சு நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் இருக்கும்போது பச்சை வடை நல்லா போயிடும். பச்சை வடை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இது சாலட் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இதை எடுத்து நம்ம பச்சை தண்ணியில் போட்டுருவோம். இப்போ நம்ம பச்சை தண்ணியில் போட்டதுனால சூடு பூரா நல்லா போயிருச்சு, இதை எடுத்து நம்ம சீச்சிக்கிடுவோம். ரெண்டு பீட்ரூட்டை சீவியாச்சு, இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இந்த சாலட் வந்து ரெண்டு பேத்துக்கு செய்யறேன்ப்பா, அதனால ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர். அப்ப நான் ரெண்டு பீட்ரூட் இருக்கிறதுனா நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்ப இதுல உரப்புக்கேத்த பெப்பர் போட்டுக்கோங்க. இதுல வந்து சாட் மசாலா ஒரு ஸ்பூனு, தேவைக்கேத்த உப்பு, பிங்க் சால்ட் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ் காண்டி, கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் கலந்துக்குருவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வயிறு நிறைய நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான்ப்பா, பீட்ரூட் சாலட் ரெடி. செம, சூப்பர் டேஸ்டி. ஹமீதுக்கும் தரேன், ஹமீதும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பான், ஹமீது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவான். ஹமீது எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சு கொடுத்தா நீ டெய்லி சாப்பிடுவியா?
சரி டெய்லி சாப்பிடலாம் போர் அடிச்சிடும் ஆனா வீக்லி டூ டைம்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது லிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டே த்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கோல்டன் மில்க் சியா புட்டிங் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா சூடான பால் வந்து 100 ml பால் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்றேன் இதுல இப்ப கால் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அது வந்து ஆட் பண்றேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி வந்து ஆட் பண்றேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி வந்து ஆட் பண்றேன் நல்லா ஹை குவாலிட்டி பட்டையா பார்த்து எடுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டு அதை வந்து கால் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுல இப்ப நேச்சுரல் ஹோம்மேட் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பியூர் கீயா பார்த்து ஒரு 2 drops வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது இப்ப கெட்டி கீயா இருக்கு நான் ஆட் பண்றதுல சோ அதனால அதுல சும்மா கொஞ்சம் வந்து ஆட் பண்றேன் உங்களுக்கு நல்லா லிக்விட் கீயா இருந்துச்சு அப்படின்னா 2 drops வந்து 3 drops அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுல இப்ப நமக்கு இனிப்புக்கு தேவைக்கேற்ப தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1 spoon இல்லாட்டி 1/2 spoon நீங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இதுல 1 spoon அளவுக்கு நேச்சுரல் ஹனி வந்து ஆட் பண்றேன் இதை இப்ப எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இதுல வந்து 1 spoon அளவுக்கு சியா சீட் வந்து ஆட் பண்றேன் சியா சீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அந்த சியா சீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க அந்த சியா சீட் அந்த பாலில் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்மளோட கோல்டன் மில்க் சியா புட்டிங் நம்மளோட டர்மரிக் சியா புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கோல்டன் மில்க் சியா புட்டிங்கை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே 4 பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் நைட் ஓட்ஸ் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்னோட ஃபேவரெட் அப்படின்னே சொல்லலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜார் வந்து எடுத்துக்கோங்க 2 spoons சியா சீட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் 2 spoon சியா சீட் ஆட் பண்ணியிருந்ததில் 1/2 glass வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் இது இப்போ இந்த ஜாரில் வந்து ஊறட்டும் நம்ம இப்போ இன்னொரு பவுலில் வந்து ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்குவோம் 50 grams ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் அதுக்கடுத்து இதில் இப்போ 100 grams தயிர் வந்து ஆட் பண்ணுறேன் 1/2 spoon அளவுக்கு சின்னமன் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஓட்ஸ் தயிர் சின்னமன் பவுடரை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிட்டோம் இப்போ இந்த மிக்சரை நம்ம ஆல்ரெடி ஜாரில் வந்து சியா சீட் வந்து போட்டு ஊற வச்சுருந்தோம்ல இப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த ஓட்ஸை வந்து இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிடுவோம் இப்போ நம்மளோட அந்த ஓட்ஸோட பேஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க மினிமம் 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க 5 hoursில் உங்களுக்கு நல்லா வந்து ஓட்ஸ் வந்து தயிரோடு நல்லா ஓடி இருக்கும் அதே மாதிரி சியா சீட்ஸும் நல்லா உங்களுக்கு வந்து ஓடி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு நைட் ஃபுல்லாக இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காலையில் வந்து எடுத்து காட்டுறேன் இப்போ காலையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பொமோக்ரானேட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பொமோக்ரானேட் வந்து மேலே வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு மேலே வந்து உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்குதோ அதை வந்து மேலாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சோன்னு கேஷ்யூ கொஞ்சோன்னு பாதாம் கொஞ்சோன்னு அக்ரூட் வந்து மேலாப்பில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதில் ஸ்வீட்காக வந்து மேலாப்பில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி கீழே இருந்து எடுத்துக்கோங்க அப்போனா தான் சியா சீட் ஓட்ஸு ஃப்ரூட்ஸு நட்ஸு நாலுமே இருக்கிற மாதிரி எடுத்து சாப்பிடுங்க மிக்ஸ் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட அந்த ஷேப் வந்து போயிடும் இந்த மாதிரி கீழே இருந்து எடுத்து அப்படியே 4 layers இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க இது பண்றது ரொம்பவே ஈஸியானது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்ப இந்த 4 recipe வந்து பார்த்தோம் ரைட்டா இப்ப இதுக்கு அடுத்து இந்த 3 recipe நான் அப்லோட் பண்ண போறது மூணுமே வந்து ஸ்மூத்தி ரெசிபி தான் உங்களுக்காக நான் தான் அப்லோட் பண்ண போறேன் இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க சப்போஸ் பேச்சுல பிஜி இல்லாட்டி ஹாஸ்டல்ல தங்கியிருக்கீங்க என்னக்கு வந்து மிக்சி தான் இல்ல ப்ரோ அப்ப நான் வந்து இந்த ஸ்மூத்திக்கு பதில ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு முந்தைய நாள் நைட்டே நீங்க பாதாம் 6-7 பாதாம தண்ணீர் வந்து ஊற போட்டுருங்க காலையில எந்திரிச்ச உடனே அந்த பாதாம்க்கு மேல இருக்க தோல்களை எடுத்துட்டு அந்த 7 பாதாம் சாப்பிடுங்க அது கூட சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து சாப்பிடுங்க அது வந்து ஹெல்தி மீல் ஓகே இதை இன்னும் உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஷா மாத்தணும் அப்படின்னா நீங்க எந்த ஹாஸ்டல் எந்த பீஜ்ல தங்கியிருந்தாலுமே அங்க கண்டிப்பா வந்து கிச்சன் இருக்கும்ல அவங்க கிட்ட வந்து டெய்லி ஒவ்வொரு நாளைக்குமே 5 முட்டையை வாங்கி கொண்டு போய் கொடுங்க 5 முட்டையை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த முட்டை எனக்கு வந்து தண்ணியில போட்டு பாயில் மட்டும் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தருவாங்க பாயில் பண்ணி அவங்க கிட்ட டெய்லி காலையில
வாங்கிட்டு இந்த பாதாம் பருப்பு இந்த வாழைப்பழம் அது கூட சேர்த்து ஒரே ஒரு ஹோலி எக் எடுத்துக்கோங்க. மீத நாள்ல இருந்து வெறும் எக் ஒயிட் மட்டும் எடுத்து இந்த பாயில் பண்ண எக் ஒயிட்டை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. மேலாப்புல பெப்பரும் உப்பும் போட்டுட்டு சாப்பிடுங்க. அது வந்து ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ் பிரேக்ஃபாஸ்ட் பிஜியில தங்கி இருக்கிறவங்களுக்கு. இந்த பாதாம் 6 to 7 பாதாம் பிளஸ் ஒரு மீடியம் சைஸ் பனானா பிளஸ் 5 எக்ஸ் ஒரே ஒரு ஹோல் எக் மீத 4 எக்ல இருந்து வெறும் எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுறது ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். யார் யாரெல்லாம் பிஜியில ஹாஸ்டல தங்கியிருக்கீங்களோ உங்களால சப்போஸ் இந்த ஸ்மூத்தி இந்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கான ஸ்மூத்தி உங்களால சாப்பிட முடியல அப்படின்னா இதை நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்ப வாங்க இந்த நெக்ஸ்ட் 3 ஸ்மூத்தி ரெசிபிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்துடலாம். டே 5 பிரேக்ஃபாஸ்ட் சாக்லேட் ஸ்மூத்தி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். 1 hour பிஃபோர் 10 முந்திரி பருப்பு எடுத்து 1/2 glass வாட்டர் வந்து ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிற ஃபுட்டில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறனால முந்திரி பருப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. எடுத்து ஒரு 7 to 10 பாலக்கீரையோட இலை உங்களுக்கு ஸ்மூத்தினோ டபுள் தி டைம் டேஸ்டாக வரணும் அப்படின்னா பேபி பாலக் வந்து போடுங்க. அதாவது பாலக்கீரை இலை வந்து சின்ன சின்ன இலையா இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்து போடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வெறும் இலையை மட்டும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாலக்கீரையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்து, கால்சியம், புரோட்டீன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்தது வந்து சியா சீட். இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட், அதுக்கடுத்து ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து 1 spoon வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்கடுத்தது இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட். இதுலேயும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதுவும் வந்து 1 spoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்னமன் பவுடர். சின்னமன் பவுடர் வந்து நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நார்மல் பட்டையை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1/2 spoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்வீட்காக வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து 3 dates வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க, அவங்க வந்து ஒரே ஒரு டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் எப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் வந்து 3 dates வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் மேக்ஸிமம் 3 datesக்கு மேலே வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ அப்புறம் கலரிஸ் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆயிரும், நமக்கு அந்த வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பனானா வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த ஸ்மூத்தியில் வந்து பாலக்கீரை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பனானா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாலக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு நல்ல ஒரு ஜூஸ் குடித்த ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். பாலக்கீரையும் பனானையும் இப்போ சேரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பனானா தான் ஆட் பண்ணணும். ரொம்ப பெரிய சைஸ் ஆட் பண்ணக்கூடாது. பெரிய சைஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஸ்மால் சைஸ் பனானா நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்து ஒரு இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து இதில் வந்து நேச்சுரல் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, வேணும்னா ஆட் பண்ண தேவையில்லை. கூடுதலாக ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து இது வந்து ஆட் பண்ணுறேன். அது போக அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர் தான். அதுவும் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடரும் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஹர்ஸ்லேஸ் கொக்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட் கிடைக்குதோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதனால் அந்த அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைனில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்குது. இது வந்து 1 spoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்மூத்திக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போ நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே நான் நல்லா மிக்சியில் போட்டு வந்து நல்லா வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நல்லா ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா சாக்லேட் ஐஸ்கிரீமில் ஸ்மூத்தி செஞ்சால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கனால. இப்போ இதை வந்து அப்படி ஒரு கிளாஸில் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து அரைக்கும் போது 2 spoon வந்து தேன் வந்து ஆட் பண்ணி தான் வந்து அரைச்சேன். கொஞ்சோண்டு தண்ணி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிருச்சு. டே 6 பிரேக்ஃபாஸ்ட் முருங்கா ஸ்மூத்தி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை வந்து எடுத்து வச்சிருக்கேன். காம்புலேருந்து நீவிட்டு வெறும் இலையை மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் பிஞ்சு இலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன இலையாக இருக்கும்ல அப்படி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்புறம் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 banana வந்து எடுத்திருக்கேன். 1/2 செவ்வாழை பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக பார்த்து 1/2 banana வந்து எடுத்துக்கோங்க. 1 spoon அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஆலி விதை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 1/2 glass அதாவது 100 ml
இளநீ தண்ணி வந்து எடுத்திருக்கேன். முருங்கை இலையும் இந்த இளநீ தண்ணி காம்பினேஷன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், அதனால் பழுத்த வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தி நல்லா உங்களுக்கு ஸ்வீட்னஸ் சூப்பராக கொடுக்கும். அதே மாதிரி இளநீ தண்ணியில் நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்மூத்தியில் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து ஆட் பண்ணிவிடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. அடிச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பிட்டு கசப்பு இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டே 7 பிரேக்ஃபாஸ்ட் கிரீன் ஸ்மூத்தி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாலக்கீரை வந்து எடுத்திருக்கேன், 4 டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், சீட்லெஸ் டேட்ஸ் வந்து 4 எடுத்திருக்கேன், ஹாஃப் பனானா வந்து எடுத்திருக்கேன், செவ்வாழை பழம் ரெட் பனானா வந்து ஹாஃப் வந்து எடுத்திருக்கேன், 100 ml கர்ட் வந்து எடுத்திருக்கேன். நல்ல கெட்டி தயிராக ஒரு 100 ml வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். பாலக்கீரையை இந்த ஸ்மூத்தியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம வச்சுருக்க டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், அதுக்கடுத்து ஹாஃப் பனானா வந்து ஆட் பண்ணுறேன், அதுக்கடுத்து கர்டு. இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸில் அடிச்சுட்டு வந்துட்டு காட்டுறேன். நம்மளோட ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 7 வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.